அன்னைக்கு ஒரு நாள் ஓம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பாரிஸ் போயிருந்தோம். ஷாக் ஆகாதீங்க, இந்த பாரிஸில் நம்ம சென்னையில் உள்ள பாரிஸ் கார்னருக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த பாரிஸ் கார்னரில் எல்லாமே கிடைக்குங்க. பேக்ஸ், மொபைல் ஆக்சரிஸ் டாய்ஸ், வாட்சஸ், ஃபாரின் சாக்லேட்ஸ்ன்ட்டு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ இந்த பர்மா பஜாரில் தான் ஓம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு டாய்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லா டாய்ஸுமே செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹெலிகாப்டர் டாய் தான், ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். ஸோ பேசிக் மாடல் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின அந்த ஹெலிகாப்டர். ஸோ இதை ரிமோட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் சென்சார் மூலியமாகவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதோட அன்பாக்சிங்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனோம். எதுக்காக இங்கே போனோம்னா, ஓம் அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தோம். பாரிஸ் கார்னரில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்டேஷனரி ஷாப்ஸ் தான், அண்ட் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் வந்து கிடைக்குங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக என்ன கொடுக்கலான்ற கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்புறம் தான் ஒரு டிராயிங் புக் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து. ஸோ அதுக்காக அவங்க கிளாஸ்மேட் எல்லாருக்குமே ஒரு டிராயிங் புக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு க்ரையான்ஸ் பாக்கெட்டும் வந்து வாங்கணும். ஸோ ஓம் வந்து இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி டாய்ஸு புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுல. ஸோ அவன் செலக்ட் பண்ணி வாங்கின டிராயிங் புக்ஸ் எல்லாமே இது தாங்க. ஸோ இந்த டிராயிங் புக்ஸில் உங்களோட ஃபேவரட் எதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக நாங்கள் ஒரு 33 டிராயிங் புக்ஸ் அண்ட் க்ரையான்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இதுதாங்க அந்த டிராயிங் புக். ஓமோட ஃபேவரட் எப்பவுமே டோரிமான் தாங்க. ஸோ டோரிமான் டிராயிங் புக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கிட்டாப்புல. அப்புறம் நாங்கள் வாங்கின க்ரையான்ஸ் பாக்கெட் வந்து இது தாங்க. இது ஒரு மினி பாக்கெட் தான். இதோட ரேட் வந்து 15 ரூபீஸ் தான் வருது. அங்கே எங்களுக்கு வந்து 13 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த கடையில் எல்லாமே இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்டேஷ்னரி பொருள்ஸ்ன்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் தாங்க, ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ பாரிஸ் கார்னர் பொறுத்த வரைக்குமே இப்படி தாங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அந்த பொருள் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஸ்டேஷ்னரினா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் வாங்குறமோ இல்லையோ, வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் டெக்கரேஷன் ஷாப்புக்கு தான் வந்து வந்தோம். ஸோ அதே மாதிரி தாங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள கடைகள் எல்லாமே டெக்கரேஷன் பொருட்கள் தான் வந்து இருக்கும். அண்ட் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து தருவாங்க. ஸோ வீட்லேயே நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் சிம்பிளாகவோ இல்லை கிராண்டாகவோ பண்ணுறதுக்கு எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் இங்கே வந்து கிடைக்குதுங்க. ஸோ நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சில டெக்கரேஷன் பொருள் தான் வாங்கினேன். ஸோ இதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டு அப்புறம் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குன்னு. ஸோ நீங்கள் சீப்பாக எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கினோம்னா இந்த பாரிஸ் கார்னருக்கு வந்து வாங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து செம்மையாக டயர்டாகிட்டோம், அண்ட் எங்களோட பர்ச்சேஸ் வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். அது வரைக்கும்